இந்த சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். ஏன்னா கலைஞர் கருணாநிதி அண்ட் ஜெயலலிதா இல்லாத ஃபஸ்ட் எலெக்ஷன். ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மவுஸுன்னு எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும். அதனால தான் எல்லாருமே படு ஸ்பீடாக உள்ள நிறைய ஒர்க் பண்ணுறாங்கன்றதையுமே யாராலையும் மறுக்க முடியாது. ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக தமிழ்நாடு மக்களுக்கு இருந்த சந்தேகத்தை இப்போ இல்லைனா எப்போவுமே இல்லை, அரசியல் மாற்றம் கண்டிப்பாக வேணும்னு ரசிகர்களை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே உசுப்பேத்தி விட்டுருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். திமுக அதிமுகன்னு ரெண்டு பெரிய கட்சிகள் ஒரு புறம் இருக்க, ரஜினி கமல்னு இன்னொரு புறம் இருக்குது. சசிகலா வேற ஜனவரியில் ரிலீஸ் ஆக போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அதிமுகலேருந்து நிறைய எம்எல்ஏ எம்பிலாம் ஏற்கனவே அங்கேருந்து எஸ் ஆகி சூப்பர் ஸ்டார் கூட சேர ரெடி ஆகியிருக்காங்கன்றதும், ஆனால் தலைவர் சைலண்ட்டாக இருந்ததால் இவங்கெல்லாம் அமைதியாக இருந்தாங்கன்றதும், இப்போ தலைவர் அதிகாரப்பூர்வமாக அரசியல் பிரவேசத்தை சொன்னப்புறம் எப்போ வேணாலும் அதிமுகலேருந்து கலண்டுப்பாங்கன்றதும் நம்ம முதல்வருக்கு சீக்கிரட்டாக மெசேஜ் போக ரொம்பவே ஷாக் ஆகிட்டாராம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.